நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யாத தவறுக்கு கூட தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் அவங்க வாழ்க்கையே கடமைக்கு அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப தீராத கடன் சுமை இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் எந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வந்து மேற்கொண்டாங்க அப்படின்னா அதிலிருந்து அவங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவை முருகப்பெருமானை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம். கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். செய்த தவறுக்கே பலருக்கும் தண்டனை கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்போ செய்யாத தவறுக்கு வாழ்நாள் முழுவதும் சில தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை தன்னால் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. தடைகளை உடைத்து எரிய முடியாமலும் அதனை ஏற்றுக்கிட்டு வாழ முடியாமலும் கடமைக்கின்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையும் இருக்க தான் செய்யுது. அப்படின்னா இதுக்கு என்ன தான் காரணம்? அதே மாதிரி தீராத கடன் சுமையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன? அதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவிலேயே வந்து பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்தை இழந்து தனக்கு நேரும் அநியாயத்தை கூட தட்டி கேட்க முடியாத சூழ்நிலையில் சில சமயத்தில் கட்டப்பட்டுறான். தவறு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அந்த தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கர்ம வினை தான் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு மனிதன் வேறு வழி இல்லாமல் கட்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதற்கு கேது பகவான் காரணகர்த்தாவாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ வினைகளுக்கு இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கேது பகவான் அசுப பலன்களை கொடுத்துட்ருக்காரு. அதை நீங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீங்க. இந்த வகையில் தான் கடன் அப்படின்றதுக்கும் இதுதான் காரணமாக வந்து அமைஞ்சிடுது. பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குது. அதே மாதிரி உங்கள் தரப்பு நியாயங்களை கூட மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாமல் தவிக்கிறது. ஒரு பந்தத்திலிருந்து விடுபட முடியாமல் இருக்கிறது. உங்களை நீங்களே இழந்து வேறு ஒருவருக்காக வாழ்வது. அதே மாதிரி போதிய உழைப்பு உங்களுக்கிட்ட இருந்தும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருப்பது. இது போன்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா கேது பகவானோட அருள் உங்களுக்கு இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். இதனால் நீங்கள் ராகு கேது வழிபாடு செய்கிறதும் கேது பகவானுக்கு தீபம் ஏற்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஜாதக ரீதியாக ஒருவர் மற்றவர்களுடைய சுய உழைப்பை தட்டி பறித்து இன்பம் காண்பவராக இருந்தாங்க அப்படின்னா அதற்கு ராகு பகவான் காரணமாக அமைகிறாரு. ஒருவர் தீயவராகவே இருந்தால் கூட, அதாவது கெட்டவராக இருந்தாலும் கூட, அவர் செய்த பூர்வ புண்ணிய அடிப்படையில் அவருக்கு ராகு பகவான் சுபத்துவம் பெற்ற கிரகங்களோட அவங்களுடைய ஜாதகத்தில் இருந்தாங்க அப்படின்னா மற்றவர்களுடைய உழைப்பையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பலன்களை வந்து வாங்கிப்பாங்க அவங்க. இதனால் இறைபக்தி இல்லாட்டினாலும் கூட அடுத்தவங்களுடைய சுய உழைப்பில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் சுபபோகமாக வாழ்கிறதுக்கு கிரக அமைப்புகள் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அவரவர் செய்யும் கர்ம வினைக்கு ஏற்பதா பலன்களும் கிடைக்கப்பெறுது அப்படின்றதான் இங்கே நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதிகமான கடன் சுமையால் அவதிப்படுறவங்க மலை மேலே இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பம் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை முருகனை நீங்கள் தரிசித்தா கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட முடியும். அதே மாதிரி அங்குள்ள மலைவாழ் குரங்குகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது, யானைகளுக்கு கரும்பு வாங்கி கொடுப்பது, இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களோட கர்மாவோட சுமை வந்து குறைந்து நற்பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்கிறதுனால நம்மளுடைய முன்ஜென்ம வினை கர்ம வினை வந்து குறைந்து இந்த ஜென்மத்தில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து நிறைவானதாக இருக்கும். அதனால் இந்த வழிபாட்டை நீங்கள் வந்து கடைபிடித்து அந்த முருகப்பெருமான் அருளால் உங்கள் வாழ்வில் அடைய வேண்டிய அத்துணை சுகங்களையும் அடைய வேண்டும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.